நான் அன்பு செய்ய வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நினைந்த அறுப்புகளையும் இடல் வேண்டும். செப்பாதும் மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திறந்து உங்கள் அருட்சோதி செலுத்தி இடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்து கண்படாது இரவும் பகலும் நினையை கருத்தில் வைத்தேர்த்ததற்கு சேர்ந்தேன். உண்பனே நீனும் உறுப்பனே நீனும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையை நம்பினேன் கைவிடவினேன். திருச்சிற்றம்பரம் எல்லாமல்ல சிவபெரும்பொருளின் திருவருட் கருணையினார். இன்று காகபுசுண்டர் காவியம், அதாவது சித்தர் இலக்கியத்தில் காகபுசுண்டர் காவியம் 33 அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைய பாடம் 21வது பாடலிருந்து நம்ம துவங்க போகிறோம். கவிழ்ந்தபோம் அப்போதும் அடியேன் அங்கே, கருத்து வைத்து தியானம் ஒரு தியானம் உண்டு. தவழ்ந்து போவோம் காலம் அப்போ நிறுத்துவேன் யான், சமயமதில் அக்கினி போல் தம்பம் காணும். சிவந்த வண்ணம் நீல உரு தொடர்விட்டேகும், சிவசிவா அக்கினி போல் கொழுந்து வீசும். நகர்ந்து அதன் அருகேதான் சென்று நிற்பேன், நகர முதல் ஐந்தெழுத்தும் வரக்காண்பேனே. நான் வந்து நீ எப்படி எப்போ இந்த உலக உற்பத்தியெல்லாம் எப்படி ஆச்சுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் கவிழ்ந்தபோதும் அப்போதும் அடியேனங்கே கருத்து வைத்து தியானம் ஒரு தியானம் உண்டு. யாரெல்லாம் சிவத்தை தன்னுள் கண்டார்களோ, அதாவது ஒளிவண்ண திருமேனியை தன்னுடைய யோக அக்னி மூலமாக உயிர் உணர்வு மூலமாக மேலேற்றி 6 ஆதாரம் கடந்து நிராதார வெளியில் போய் அந்த யோக மூலமாக அந்த பரவெளி அனுபவம் பரமாகாய அனுபவத்தில் அந்த ஒளிவண்ணத்தை கண்டார்களோ அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கக்கூடியதை இவர் தான் இருப்பதாக பாவித்து நமக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறார். நான் வந்து கவிழும் அப்போது, இந்த உலகமே வந்து ஊழிக்காலத்தில் கவிழ்ந்து போகும், கவிழும் அப்போது அடியேன் அங்கே கருத்து வைத்து தியானம் ஒரு தியானம் உண்டு. நான் ரொம்ப கருத்தில் நிறுத்தி நான் தியானத்தில் இருப்பேன். ஊழிக்காலம் வந்தபோது நான் வந்து தியானத்திலே இருப்பேன். ஊழி வந்துருச்சேங்கக்கூடிய அச்சம் இல்லை. ஏன்னா இது மாதிரி ஞானிகளுக்கு இறைவன் வந்து மரணம் பயம் இவை இரண்டினுடைய அச்சம் தீர்த்து அவர்களை வச்சிருப்பான். அதனால் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க இதுகளுக்கெல்லாம். அப்போ இவர் வந்து ஊழிக்காலத்தில் கவிழும் அப்போது அடியேன் அங்கே கருத்து வைத்து தியானம் ஒரு தியானம் உண்டு. நான் வந்து ஒரு கருத்துக்குள்ள ஒரு தியானத்தில் நின்றேன், கருத்தில் வைத்து அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து இந்த உலகம் அழிஞ்சு போச்சு எங்கக்கூடிய பயமோ அதோ இல்லை. பேரண்ட நாயகனை கருத்தில் வைத்து இப்படி ஒரு தியானம் உண்டுன்னு சாதாரணமாக அந்த யோக நிலையில் பிரசாத யோகங்களை கண்டவர்களுக்கு அல்லாது ஏனையோருக்கு இந்த தியானம் கைகூடாது. அதாவது 6 ஆதார நிலையை உணர்ந்தவர்களாக இருந்தானாலும் அவர்கள் உச்சந்தலையோடு அந்த அனுபவத்தை நிறுத்தி கொள்வார்களே, ஆனால் அவர்கள் மீண்டும் பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த பரிபூர்ணமாக இதை தெரியாது. நான் வந்து ஒளிவண்ண திருமேனிக்குள்ளே மூழ்கி இருந்ததுனால நான் இந்த ஊழி முடியும் போது நான் என்னுடைய கருத்துக்குள்ளே நான் மூழ்கி கொண்டேன். அதாவது இந்த அருள் அனுபவம் எது மாதிரினா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். கேவல கும்பகம் அப்படின்னு ஒரு நிலை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம். மூச்சு வந்து உள்ளே இழுக்கிறது, அப்புறம் உள்ளே ஸ்தம்பித்து வைக்கிறது, உள்ளிழுக்கும் காற்று, அப்போ வயிற்றுக்குள்ளே வந்து கும்பித்து நிலை நிறுத்தும் காற்று, அப்புறம் வெளிவிடும் காற்று. இதுதான் காற்றை வந்து 3 நிலைப்பாடாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லோரும் கும்பகத்தை வந்து உள்ளிழுக்கிறாங்க வெளியிடுறாங்க, கும்பகம் பற்றி அவர்களுக்கு தெரியுதில்லை. சாதாரணமாக ஒரு யோகி உள்ளிழுப்பான் கும்பிப்பான் வெளிவிடுவான், அது யோகியினுடைய பயிற்சியில் அது இயல்பாக நடக்கும். இந்த கேவல கும்பகத்தில் கும்பகங்கக்கூடிய ஒரு பயிற்சியை தானாக செய்கிறதில்ல. கேவல கும்பகத்தில் பேரண்ட நாயகன் அவங்க எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டி இரவு பகலற்ற ஒரு ஏகாந்தத்தில் நிறுத்த வேண்டி அவன் தானே வந்து பகல் இல்லாமல் இரவு இல்லாமல் ஒரு லாபம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் வாக்கு இல்லாமல் மனம் இல்லாமல் வடிவில்லாமல் எதுவுமே இல்லாத ஒன்று தானே வந்து அந்த யோகியை தாக்கி அவன் அதில் நிலச்சி நிற்கும்போது அங்கே பூரித்தல் இல்லை, ரேசித்தல் இல்லை, கும்பித்தல் இல்லை. ஆனால் கும்பித்தல் இல்லைன்னு சொல்ல முடியாது,
ஒரு வகையான கும்பகம் அங்கே நடக்கும். அதுக்கு பேர் கேவல கும்பகம் அப்படின்னு பேர். அதை விட்டு வெளியே வரும்போது மிக ஆழமான பெருமூச்சோடு அதை விட்டு நம்ம வெளியே வருவோம். அந்த பூரகம் ரேசகத்தை விட்டு வெளியே வரும்போது இது இயல்பாகவே நம்ம இப்போ நீங்கள் திருவாசகம் படிக்கிறீங்கள, மிகவும் உணர்ந்து படித்தீர்களேயானால் இந்த கேவல கும்பகத்தை உங்களால் உணர முடியும். எப்படி உணர முடியும்? திருவாசகம் படிக்கும்போது எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல அந்த காப்புச்செயல், அது அவரால் எழுதப்பட்டதில்லை, வேற இந்த திருவாசகத்திற்கு ஒருத்தர் காப்பு எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து அந்த இதில் வந்து அவர் சொல்லார், எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாசகம் என்று. எப்படி அதை சொல்லும்போதே நான் வந்து இந்த வாசகத்தை சொல்லுவேன், இது எல்லை கட்டி கொண்டு எனக்கு இந்த அருள் உணர்வை தர்றப்போறதில்லை, இது வந்து என்னுடைய பிறவியை வேறறுப்பதற்கு வந்திருக்கு, இது எல்லை மறுவாத நெறியளிக்கக்கூடியது. இப்போ நம்ம என்ன நம்ம என்ன இன்பத்தை அனுபவித்தாலும் அது எல்லைக்குள் நிற்பது, அது ஒரு கட்டுக்குள் நிற்பது. அது இளமை இன்பமாக இருக்கலாம், உணவு இன்பமாக இருக்கலாம், வேற எந்த வகையான புலன்கள், எந்த புலனுக்கான இன்பமாக இருக்கலாம், அது ஒரு எல்லைக்குள் நின்று அது நமக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது. ஆனால் திருவாசக இன்பம் எல்லை மறுவான் எரியொழிக்கும் திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு. அப்போ தொல்லை இரும்பிறவி சோளும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே, என்ன அந்த ஏகாரம் அப்படி எழுக்கும்போதே உங்களுடைய மூச்சு வந்து நீங்கள் கும்பிக்கிறத தன்னால் செய்து, தனியாக கும்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை சொல்லி பாருங்கள், தனிமையில் உட்காந்து தொல்லை இரும்பிறவி சூளும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எது, எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாசகம் எனும் தேன். அப்போ அதை சொல்லும் போதே அங்கே பூரித்தல் ரேசித்தல் கும்பித்தல் எல்லாம் நடக்கு. நான் இதை எப்போது அடைவேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ண மூடி இருக்கும்போது, நான் நமச்சிவாய வாழ்க, நான் அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மென்னஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, அப்பா நான் இதை எப்போ அனுபவிக்கன்னு நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரம் கழித்து எம்பெருமான் கருணை இருந்தால் நடக்கட்டும்னு சொல்லும்போதே ஒரு ஆழமான ஒரு பெருமூச்சோடு அடுத்து கண்டினியூ பண்ணுவீங்க. தனிமையில் உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கூட்டு வழிபாடாக எல்லாரும் சேர்ந்து படிக்கும்போது, நான் இதுக்கடுத்து ஏன் கட்ட வந்துடும் ஏன் கட்ட வந்துடும்னு நீங்கள் உங்களுக்கான பதிவை நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. தனிமையில் உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீயும் நானும் அடி எதிரும் புதிரும் அடின்னு, திருவாசகமும் நானும் தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படி படிக்கிறீங்க வச்சுக்கோ. அப்படி படிக்கும்போது இந்த மாதிரி படிச்சுட்டே வரும்போது, இதை நான் எப்போ இதை அனுபவிப்பேன், இந்த அனுபவம் எனக்கு எப்படி வரும், வேகமும் கெடுத்தாண்ட வேந்தனடி வருது, என்னுடைய மூச்சில் வந்து காம மூச்சாக கோப மூச்சாக குரோத மூச்சாக வீணாகாமல் வேகமும் கெடுத்தாண்ட அந்த மூச்சு ஹா 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 அது மாதிரி போகாமல், என்ன இப்படி சொல்லிட்டேன் பத்தியா, எனக்கு இப்படி நடந்துருச்சு பத்தியா, அது சொல்லும் போதே பாருங்கள் அந்த மூச்சு எப்படி போகுதுன்னு. இப்போ சாதாரணமாக இதை நினைக்கும்போது எனக்கு எனக்கு தனியாக பூரகம் ரேசகம் கும்பகம் தெரியாது கண்ணா, நீ தான் எனக்கு உள்ளிருந்து உணர்த்துருங்க அண்ணா, எனக்கு நீயே அதை செய்யுப்பா, நான் உன்னுடைய குழந்தை, நீ என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய நட்பு, என்னுடைய சுற்றம் எல்லாம் நீ தான், அருளே தமர், யார் தமரும் இன்றி நான் இருக்கின்றேன், எனக்கு ஒரு குருநாதர் கிடையாது, எனக்கு ஒரு இதுவுமே கிடையாது, அப்போ ஆர் தமரும் இன்றி இருக்க எனக்கு அருளே தமராக வந்து நீ உதவ மாட்டியா அப்படின்னு நினைக்கும்போது, அப்படியே அவனை நினச்சிட்டு வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி, அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, வேண்ட முழுதும் தருவானா, அப்படி ஒரு ஏக்கமாக ஒரு பெருமூச்சு வருங்க. அப்போ அதை நின்று போய் அந்த மூச்சு கும்பித்து அப்புறம் வேண்ட முழுதும் தருவானா, எனக்கு எதை வேண்டணும்னு எனக்கு தெரியுமா, அது மாதிரி நீங்கள் அப்படி நினைக்கும் போதே உங்களுக்குள்ளே வரக்கூடியது. நம்ம சாதாரணமாக பேசி 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 நம்மளுக்கு முழு மூச்செல்லாம் வம்பாக்கிறோம், நம்மளுடைய ஆயுள் அதனால் ரொம்ப குறையும். நமக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் குறைவதற்கு காரணம் நம்மளுடைய மூச்சு நம்ம வீணாகிறது தான். முன்னோர்கள் நம்மளை வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க, ஏய் சரத்தை வீணாக்காதடா, ஏய் சரத்தை வீணாக்காதடா சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் தாத்தாலாம் யாராவது ரொம்ப பேசிட்டா, சரத்தை வீணாக்குறீங்களே ஏன்ப்பா அப்படி போட்டு, அது வாத பிரதிவாதம் பண்ணிட்டோன்னா, இதில் ஏதேனும் உங்களுக்கு கல்வி அறிவு சம்பந்தமாக ஞான அறிவு சம்பந்தமாக ஏதேனும் ஒன்று கிடைக்கிறதானா, இது இங்கே இந்த உங்கள் சரத்தை வீணாக்குங்க, பிரச்சனை கிடையாது. தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் அந்த வாத பிரிவாதத்தில் ஈடுபட்டு உங்கள் மூச்சை எதுக்கு வம்பாக்குறீங்க, கொஞ்ச நேரம் அது அமைதியாக இருந்து அந்த மூச்சை என்னன்னு பாருங்கள் அப்படிம்பாங்க.
அப்போ சரங்கக்கூடியது வீணாகக்கூடாதுன்னு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னு அவங்க சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு, சரத்தை வீணாக்காத, அதுதான் ஆயுளுக்கு நமக்கு கரண். அது கும்பிச்சு அப்படி நிற்கும்போது அந்த சரம் வீணாகாமல் நமக்குள்ளே தேங்கி நிற்கும்போது அது அந்த கேவல கும்பகம் அப்படின்னு ஒரு நிலை வரும். அந்த கேவல கும்பத்துக்கு நான் போய் நான் நின்றுட்டேன். இவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கேவல கும்பகம்னா என்னன்னு அடிக்கடி இந்த கேவல கும்பகத்தை நான் உபயோகிப்பேன், அப்படின்னா என்ன அப்படிங்கக்கூடியதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் தனிமையில் உட்காந்து எப்போ சுற்றி கூட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு சிந்தனா சக்தி ஓடவே ஓடாது. அது எந்த கூட்டமாக இருந்தாலும் இருக்கட்டும், அது கேட்டதை எல்லாமே உள்வாங்கி கொண்டு தனிமையில் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துருக்கணும். அந்த தனிமையில் உட்காந்துருக்கும் போது இந்த கேட்டதை சிந்திக்கணும். நம்ம எது கேட்டோம், கேட்டல் நிஷ்டை கைகூடல் அப்படின்னு சொல்லி, இதை வந்து சாதாரணமாக இல்லை, கற்கிறது கேட்கறது, அப்புறம் வந்து வாதிக்கிறது, அப்புறம் நிஷ்டை கைகூடல், அப்புறம் சமாதி அனுபவித்தல். இது மாதிரி படிப்படியாக நம்மளுடைய வளர்ச்சி போயிட்டே இருக்கணும். நம்ம பேசி 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 அதில் நம்மளுடைய எனர்ஜியை வீணாக்கக்கூடாது. அதை இவர் வந்து நான் சொல்கிறாரு, நான் ஊழி வந்துச்சா எல்லாம் கவிழ்ந்து போச்சா, நான் மட்டும் கேவல கும்பகத்தில் அப்படியே நின்றுட்டேன். எவ்வளோ காலம்னு சொல்லலை அவர், அந்த கேவல கும்பகத்துக்குள்ளே நான் எனக்குள்ளே அப்படியே அடங்கிக்கிட்டேன். அப்படி அடங்கும்போது தவழ்ந்து போய் காலமப்போ நிறுத்துவேன் யான், இதை வந்து கேவல கும்பகத்தில் நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். சமயமதியில் அக்கினி போல் தம்பம் காணும், அப்படி நான் கேவல கும்பகத்தில் நிற்கும்போது என்னுடைய மூலாதண்டிலிருந்து வீணாதண்டுக்கு மாறிய அந்த சுழுமுனை ஆற்றல், இடகலை பிங்கலை வழியாக அந்த சுழுமுனை ஆற்றல் எனக்கு உள்ளே மாறி நடந்தது வீணாதண்டில். அதில் பெரிய ஒரு தம்பம், ஒரு பெரிய தூண் தோணுச்சு. அந்த தூண் சாதாரண தூண் இல்லை, ஜோதி தூண், அது எனக்குள்ளே தோன்றுச்சு. சமயமதியில் அக்கினி போல் தம்பம் காணும், சிவந்த வண்ணம் நீலவுரும் சுடர்விட்டேகும், அதில் சிவப்பும் நீளமுமாக அதாவது பராசக்தியும் சிவனுமாக அங்கே எனக்கு காட்சி கொடுத்தார்கள். இது வந்து நம்ம ஏழு நிலைகள் தாண்டிய பிறகு, ஆறு ஆதாரம் சகசரதம் தாண்டிய பிறகு, விந்துநாதம் தாண்டிய பிறகு கிடைக்கக்கூடிய அருள் அனுபவ நிலை. அதை அவர் சொல்கிறாரு, அங்கே நீளமும் சிவப்புமாக எனக்கு ஒரு சுடர் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிறந்த வண்ணம் நீல உரு சுடர் விட்டேகும், சிவசிவா அக்கினி போல் கொழுந்து வீசும். அதை நான் என்ன சொல்லுவேன், சிவசிவா, அது ரொம்ப அக்கினி போல அது எனக்கு சுடர் விட்டு ஒளிந்தது, நகர்ந்து அதன் அருகே தான் நான் சென்று நிற்பேன். அப்போ என்னுடைய வாசி எங்கே போச்சு, அந்த ஜோதி தம்பத்தின் வழியாக ஏறி அந்த சுடர் ஒளியமும் அந்த சிவந்த ஒளியமும் நீல ஒளியமும் கண்டு நான் அது பக்கத்திலே நான் போய் நின்றேன். அப்போ நகரம் முதல் அஞ்செழுத்தும் வர காண்பேனே. என்னுடைய உடம்பில் மூலாதாரத்திலிருந்து ஏற்கனவே வந்து மூலாதார அஞ்சு எழுத்துக்களும் நம்ம உடம்புக்குள்ளே தான் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஏரொளி சக்கரத்தில் பலமுறை பார்த்துட்டோம். இப்போ இருந்தாலும் இப்போ காகபசுண்டருடைய பாடத்துக்குள்ள புதிதாக நுழைபவர்களுக்கு அஞ்செழுத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரியணுங்கிறதுக்காண்டி நான் மீண்டும் சொல்கிறேன். நகரம் அப்படிங்கக்கூடிய அஞ்செழுத்து நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கின்றது. நகரம் நாங்கக்கூடியது. மா என்பது உந்திச்சுழியில் இருக்கின்றது. நம்ம சி என்பது இதயஸ்தானத்தில் இருக்கிறது. வா என்பது கண்டஸ்தானத்தில் இருக்கின்றது. யா என்பது உச்சிஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ நம சிவைய அப்படிங்கக்கூடிய அஞ்செழுத்தும் என் உடலில் இந்தெந்த இடங்களில் நிற்கின்றது, அது வரக்கானேன் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து இந்த ஜோதி சுரூபத்தில் நிற்கும்போது இந்த அஞ்செழுத்துங்கக்கூடிய நமசிவைய அப்படிங்கக்கூடியது எங்கிருந்து வந்தது, மூல ஆற்றலில் உள்ள 51 அச்சரங்களில் முழுமையான அச்சரமான ஓங்காரத்தை நான் உச்சரித்து அந்த நான் வந்து கேவல கும்பகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நான் அங்கே பூரகமில்லை ரேசகமில்லை கும்பகமில்லை, அது ஒரு விதமான கும்பகம். அங்கே மூச்சடைக்கி நிற்கும்போது என் உடலுக்குள்ளேயே ஒளித்தூணாக புறப்பட்டு எழுந்தது எது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தபோது ஏரொளி சக்கரத்தில் இருந்த ஒளிவண்ணங்கள் அத்தனையும், அந்த எழுத்துக்கள் அத்தனையுமே ஒளிமயமானது. ஆனால் நமக்கு வந்து அங்கே எழுத்துக்கள் இருக்குன்னே தெரியாத, தெரிஞ்சால் தானே நம்ம அதை பற்றி சொல்கிறது. அத்தனை எழுத்துக்களும் அங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாத சூழ்நிலையில் நான் போய் அந்த கேவல கும்பகத்தில் ஒடுங்கி நிற்கும்போது நமசிவேங்கக்கூடிய அஞ்செழுத்தும் என்னுடைய உடலில் இருந்து புறப்பட்டு அக்கினி தம்பமாக மேலே நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு இதை பதிவு பண்ணுகின்றார். தேவசபை கூடியிருக்கும் போது கூறியதாக இதில் அந்த பதிவு வருது. அப்போ வந்து சாதாரண மக்களுக்கு இது தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. தேவசபையில் உள்ளவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு அக்னி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவனுக்கு இருக்கிற கோலத்தில் அவர் சொல்கிறதானா, அப்போ இதில் அவங்க எவ்வளவு ஆண்டுகள் தவம் இருந்து எவ்வளவு ஆண்டுகள் அவர்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறதெல்லாம்
நம்ம ஏற்கனவே பார்த்து வந்திருக்கோம். இத்தனை ஆண்டு பதவிகாலமுடைய ஒருத்தருக்கு தான் அவங்க சபையில் தான் இது சொல்ல முடியும்னா சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடியது இல்லை. ஆனால் நம்மையும் ஒரு பொருட்டாக்கி இறைவன் வந்து இந்த ஏரளி சக்கரத்தினுடைய சூட்சுமத்தை எல்லாம் இறைவன் வந்து நமக்கு ஒரு கருவியாக, நம்ம யாருமே வந்து பெரிய ஸ்காலர்லாம் இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானும் வந்து ரொம்ப படித்ததெல்லாம் இல்லை, தமிழும் தெரியாது ஆங்கிலம் எந்த மொழியும் தெரியாது. ஆனால் ஒரு ஒரு பெரிய சிறப்பு நம்ம எல்லாருக்குமே உண்டு, தமிழ் தெரிந்த நாட்டில் தமிழால் ஞானம் பெறக்கூடிய ஒரு பலவிதமான ஞான நூல்கள் பிறந்த அந்த மொழிக்கு சொந்தக்காரங்க நம்ம. நமக்கு எழுதவும் பேசவும் தமிழ் தெரியும், அது வரைக்கும் நம்ம பெரிய பாக்கியசாலிகள். பேச தெரியாமல் எழுத தெரியாமல் இருந்தால் தான் ரொம்ப கொடுமை. எழுத பேச படிக்க தெரிந்தவர்கள் நம்ம எல்லாரும் இந்த தமிழை வந்து, அப்போ அதில் வந்து நமக்கு இறைவன் ரொம்ப அருள்பிச்ச போட்டிருக்கிறான். இந்த தமிழ்ங்கிறது அந்த கேரளாவில் தோன்றிய சித்த யோகி, அவர் தான் சிவயோகி சித்த யோகி அப்படிங்கக்கூடிய பெரிய ஞானத்துக்குரியவர். அவர் வந்து பரமஹம்ச சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னு ஒரு பெயருடையவர். அவர் சொல்கிறாரு, தமிழ் அப்படிங்கக்கூடிய சாதாரண வார்த்தை இல்லை, தம்முள் இழக்கூடிய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய மொழி அதுதான் தமிழ் அப்படிங்கிறார். இப்போ தமிழ் இழக்கூடிய அந்த இல் அப்படின்னு அது உள்ளே போகும்போதே இந்த ஏரளி சக்கரத்தினுடைய பெருமையை அது காட்டுகிறது. உள்நாக்கு பகுதியாக எங்கே வந்து கேசரி யோகம் நம்ம தொடங்கக்கூடியதோ அந்த இடத்துல போய் அந்த தமிழுங்கக்கூடிய அந்த இல் அந்த சிறப்பு அகரம் போய் அங்கே போய் ஒட்டுது அப்படின்னா அதுதான் ஞானத்துடைய உச்சம் அப்படின்னு அவர் சொல்கிறார். தமிழுங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கே பல பல மணி நேரம் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு அருப்பால உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமானார். அப்போ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரங்க நம்மங்கிறதுல ஒரு பெருமை, நமக்கு எழுதவும் பேசவும் தெரியும் அது இன்னொரு பெருமை. மற்றபடி இதனுடைய ஒவ்வொரு நுட்பமும் அறிந்து சொல்வதானால் திருமந்திர சிந்தனையெல்லாம் திருமந்திரத்தையே சரணடைந்து நீ எனக்கு என்னப்பா சொல்கிற நீ எனக்கு என்னப்பா சொல்கிறன்னு நம்ம கேட்க கேட்க நம்முள் நின்று அந்த அனுபவத்தை அவர் சொல்லித்தரார். நீங்கள் போய் சரணடைய வேண்டியதான் பாக்கி, அதை அது வந்து நம்ம பூர்வ புண்ணியத்தின் காரணமாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம். அது நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து 3000 பாடலையும் நம்ம வந்து முதல்லருந்து அது தெரியுதோ தெரியலையோ ஒரு தடவை வாசித்து விட்டுட்டோம், அது கூட நமக்கு ஒரு பெருமை தான். நம்ம வந்து அடிமட்டத்தில் இருந்து ஒரு 4, 5, 3, 2, 1 படித்தவங்க, ஒரு பொண்ணு எங்கேயோ இருந்து நம்ம சங்கத்தில் வந்து ஒரு வாரம் 10 நாள் தங்கியிருந்திருக்கோம், அந்த பொண்ணு 2வது வகுப்பு 3வது வகுப்பு தான் படிச்சிருக்கு, திருமந்திரத்தை ஒரு ஆதாரமாக கொண்டு அவ்வளோ விஷயங்கானு சொல்லுது அந்த பொண்ணு. அதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ வந்து அப்போ அந்த அந்த மந்திர திருமந்திர சிந்தனை கல்விங்கிறத முதன்மையாக கொள்ளலை, ஞானத்தை நான் வந்து நீ எங்கேருந்து கேட்டானாலும் நான் உனக்கு அந்த ஞானத்தை வாரி தருகின்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த திருமந்திர சிந்தனை இருக்குது. நான் அடிக்கடி அப்படி தான் நினப்பேன் எங்கிட்ட பேசுகிறவங்கெல்லாம் கேட்கும்போது. அப்போ இது ஒரு ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கல்வியை வந்து இறைவன் இவ்வாறெல்லாம் செய்கின்றான் அப்படிங்கக்கூடியதை நான் உணர்கிறேன், அதை உங்களுக்கும் நான் எடுத்து சொல்கிறேன். அப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு புண்ணிய மொழிகளில் பிறந்த ஒரு புண்ணியமே இறைவன் நமக்கு செய்த மிகப்பெருங்கருணை தான். இப்போ நமச்சிவாயங்கக்கூடியது ஏரொளி சக்கர எழுத்துக்களாக ஒளிவண்ண திருமேனியாக என்னக்குள் நான் அதை அனுபவிச்சிட்டோம்னா நானும் கேவல கும்பகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்க முடியும். அதை தான் அவர் சொல்கிறார், எண்ணிலி கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு சொல்கிறார் திருமந்திரத்தில். நம்மளும் எண்ணிலி கோடி யுகம் இருக்கலாம் அப்படிங்கக்கூடியதை அதில் பதிவு பண்ணுறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வாசியை எப்படி கொண்டுட்டு வரணும், சரத்தை எவ்வாறு கட்டணும், வீண் வார்த்தை எவ்வாறு பேசாமல் இருக்கணும், நம்மளுடைய வாய் வார்த்தைகள் பேசிகிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே வம்பாயிரும். அதனால் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நமக்கு தேவையானதை தேவைப்பட்ட நேரத்தில் பேசினா போதும், மீதி நமக்குள்ளேயே நாம் ஆழ்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு வழி நடத்துகிறாரு. காண்பேனே நகரமது மகாரம்புக்கும் கருத்தான மகாரமது சிகாரம்புக்கும் தேன்பேனே சிகாரமது அகாரம்புக்கும் சிவசிவா வகாரமது அகாரம்புக்கும் கோன்பேனே அகாரமது சுடரில்புக்கும் குருவான சுடர் ஓடி மணியில்புக்கும் நான்பான மணி ஓடி பரத்தில்புக்கும் நற்பரந்தான் சிவம்புக்கும் சிவத்தை கேளே. இப்போ நான் வந்து இப்போ சிவத்தை பற்றி சொல்லுகின்றேன். இப்போ சிவன் தான் கூப்பிட்டு விட்டு அந்த சபையில் பேசியதாக முதல்ல இதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ சிவத்தை கேளுங்கிறாரு, அந்த சிவம் எது இந்த சிவம் எது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இடைச்சர்களாக என்ன கொண்டுட்டு வந்தது இந்த பாடல் இவருடைய பாடல்.
அப்போ இதில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து நான் அந்த ஏரொளி சக்கரம் மூலமாக நான் எனக்குள்ள வாசி யோகத்தை, எனக்குள்ள குண்டலினி யோகத்தை, எனக்குள்ள ராஜயோகத்தை, எனக்குள்ள அக்கினி யோகத்தை, அங்கி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிவராஜ யோகத்திற்கு பேர் அங்கி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அங்கி யோகத்தை நான் எனக்குள் பயின்று நான் வரும்போது என்னுடைய மூலாதாரத்தில் உள்ள 51 எழுத்துக்களில் மிகச்சிறந்ததான நமசிவயம் அப்படிங்கக்கூடிய எழுத்து நாங்கக்கூடியது மூல ஆற்றலிலும், மாங்கக்கூடியது உந்துக்குழியிலும், சீங்கக்கூடியது இதயஸ்தானத்திலும், வாங்கக்கூடியது கழுத்து வாய் ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துலையும், யாங்கக்கூடியது உச்சித்தலையிலும் பதியும் அப்படிங்கக்கூடியது யோகசாத்திரம் கூறக்கூடியது. ஏரொளி சக்கரம் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம். இதை நான் இது மாதிரி சொல்லும்போது நான் வந்து மாவில் போய் ஒடுங்குச்சு, அதாவது இந்த நமசிவயம் வந்து நான் மேலெழும்போது அந்த எழுத்து எங்கே போய் இருந்ததுன்னு நான் அந்த ஏரொளியை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏர் ஒளி, அவள் எழுத்துக்கள் ஒளிவண்ணமாக எழுந்து வர்றது அப்படின்னு அர்த்தம். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 51 எழுத்துக்களும் எழுந்து வந்தது. அப்படி எழுந்து வரும்போது அந்த 51 எழுத்துக்களும் நானாவில் உள்ள எழுத்து போய் மானாங்கக்கூடிய உந்தி கமலத்தில் போய் அது தன்னை மறைத்து கொண்டது. இப்போ இந்த மானா எழுத்து போய் சிகாரங்கக்கூடிய அநாகத சக்கரத்தில் போய் தன்னை மறைத்து கொண்டது. சிகாரங்கக்கூடிய சீ போய் வகாரங்கக்கூடிய சக்தி எழுத்தில் போய் தன்னை மறைத்து கொண்டது. வகாரங்கக்கூடிய எழுத்து போய் யகாரங்கக்கூடிய உயிர் எழுத்தாகிய உச்சந்தலையில் தன்னை மறைத்து கொண்டது. உயிரெழுத்தாகிய யகாரம் போய் ஜோதி சுவரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியில் போய் தன்னை மறைத்து கொண்டது. அந்த ஜோதி போய் மணி ஒளியாக பிரகாசிக்கக்கூடிய மணியில் மறைத்து கொண்டது. அந்த மணி போய் சிவத்தில் மறைத்து கொண்டது. சிவசிவா சிவனை கேளு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். இதை நான் மீண்டும் வாசித்தா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். காண்பியனோ நகரமது மகாரம்புக்கும், கருத்தான மகாரமது சிகாரம்புக்கும், தேன்பியனோ சிகாரமது வகாரம்புக்கும், சிவசிவா வகாரமது யகாரம்புக்கும், கோன்பேனே யகாரமது சுடரில் புக்கும், குருவான சுடர் ஓடி மணியில் புக்கும், நான்பான மணி ஓடி பரத்தில் புக்கும், நற்பரந்தான் சிவம்புக்கும் சிவத்தை கேளு. இது போய் எல்லாம் போய் சிவத்தில் போய் ஒடுங்கிவிடும். அதனால் சிவத்தை கேள். கேளப்பா சிவம் ஓடி அண்டம்பாயும், கிருபையால் அண்டமது திரும்பிப்பாயும், கோளப்பா அண்டமது கம்பத்துண்தான், குருவான தச தீட்சை ஒன்றுமாச்சு, நீளப்பா தம்பமது விளங்கும் செய்கே, மேலுமில்லை கீழுமில்லை யாதும் காணேன், ஆளப்பா நரைத்த மாடு ஏறுவோனும் அன்றளவோ இன்றளவும் அறிந்திலேனே. இப்போ நான் வந்து மீண்டும் இந்த சிவம் போய் எங்கே போய் ஒடுங்கிருச்சோ, மீண்டும் ஒரு காலத்தில் உலக உற்பத்தின்னு ஒன்று ஏற்படும் போது இந்த சிவன் வந்து அண்டத்தில் புகுந்து அதுக்கப்புறம் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடியது திரும்பி பார்த்து அண்டமது கம்பத்தூண், ஒவ்வொரு யோகியினுடைய ஒளிவண்ணத்திலும் அவர் நின்று பேசி அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இவைகளை அத்தனையும் அவர் தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அந்த கம்பத்தூண் வரணும்னா யாருக்கு வரும்னா, குருநாதர் தசவித தீட்சை அப்படிங்கக்கூடிய 10 விதமான திக்கைகளும் யாருக்கு உபதேசம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு இவைகள்லாம் வந்து சேரும். குருவான தச தீட்சை ஒன்றுமாச்சு, மிளப்பா தம்பமது விளங்கும் செய்கை, மேலுமில்லை கீழுமில்லை யாதும் காணே. இந்த தம்பத்தில் ஒளிவண்ண திருமேனியாக நிற்கும்போது நான் வந்து பகல் இரவு மேல் கீழ் பக்கம் நடு எதுவுமே இல்லாமல் அந்த ஜோதி மட்டுமே நிற்க காண்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அறிந்திலேன் என்றுரைத்த புசுண்டமூர்த்தி, அரகரா உன்போல் முனியா முனி யார் காணேன், தெரிந்திலேன் என்றுரைத்தார் மனங்கள் மனம் கேளாது, சிவன் ஐந்து கேட்கவும் நீ ஒழிக்க வேண்டாம், பொறிந்திலேன் பூர்வத்தில் நடந்த செய்கை பூரணத்தால் உள்ளபடி புகழ்ந்து சொல்லும், பரிந்திலேன் மிக பரிந்து கேட்டேன் ஐயா, பழமுனியே கிளமுனியே பயன் செய்வாயே. நீ தான் இருக்கிறதுலே எல்லாருக்கும் வயது முதிர்ந்தவர், பழம் கிளம் அப்படின்லாம் உன்னை சொல்கிறாங்க, நீ வந்து இந்த உள்ளதை உள்ளபடி எங்களுக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புசுண்டமூர்த்தி அரகரா உன்போல் முனிவர் யார், முன்ன மாதிரி யாருமே முனிவர் கிடையாது, அதனால் நீ எங்களுக்கு விளக்கி சொல்லணும். தெரிந்திலேன் முதல்ல தெரிந்திலேன்னு சொல்லி சொன்ன, திரும்ப வந்து நீ அவங்களுக்கு சொல்லணுன்னே மனம் கலாது நீ சொல்ல ஆரம்பித்த, அது மாதிரி நீ சொல்லிட்டே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பல முனிவன் என்றுரைத்தீர் கடவுளாரே, பரும் தீப தம்பத்தை பழுக்க கேளும், குழுவுடனே தம்பமதில் யானும் போவேன், கோஹோகோ சக்கரமும் புரண்டு போகும், தழும்பனிய சாகரங்கள் எங்கும் தானாய், சக்த சாகரம் புரண்டே எங்கும் பாழாய், அழகுடைய மாதுருத்தி தம்பத்துள்ளான் அரகரா கண்ணாடி லீலைதானே. இந்த பராசக்தி அப்படிங்கக்கூடிய வாலா பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குது.
அந்த தெய்வத்தை தான் யோகிகள் தங்களுடைய குலதெய்வமாக போற்றுகிறார்கள். அந்த வாலாபரமேஸ்வரி அப்படிங்கக்கூடியது, அவள்தான் மூலாதாரத்தில் இருக்கும்போது மூலக்கணல் என்றும் அங்கிக்கணல் என்றும் அக்கினி சுடர் என்றும் மூலாதாரத்தில் அங்கே நிற்கின்றாள். அவளே தன்னுடைய எல்லா விதமான நிலைகளையும், அதாவது இந்த சித்த விகார கலக்கங்கள் அத்தனையும் நீக்கிய பிறகு அவளே நம்மளுடைய சுடுமுனை ஆற்றலில் மேலேறி ஒளிவண்ணமாக மேலே போகின்றாள். அந்த சக்தியை வந்து அவதான் பறை பராசக்தி, அப்புறம் வந்து தற்பறை சிற்பறை, அவளுக்கு நிறைய பேர் அவங்கவங்க எந்தெந்த இடத்துல, அதாவது இந்த அருள் அனுபவம் நம்ம ஒவ்வொரு நம்ம ஆறு ஆதாரங்களிலும் அதை தாண்டி கண்ணிலும் அதுக்கப்புறம் வந்து உச்சந்தலையில் அப்புறம் அதற்கு மேல் பனிரெண்டு அங்கலம் துவாதசாந்த பெருவழியில் அதற்கு மேலே போகும்போது நமக்கு உணர்வுகள் இருக்காது. துவாதசாந்த மறைக்கு தான் நமக்கு உணர்வு இருக்கும். துவாதசாந்த பெருவழிக்கு மேலே போனால் நம்ம வந்து என்னை நான் என்பது அறியே, இரவு பகலாவது அறிய, நமக்கு எதுவுமே தெரிய போகிறதில்லை. இப்போ மீண்டும் எப்போ வரும்? துவாதசாந்தத்திலிருந்து மீண்டும் அந்த துவாதசாந்தம் கடந்தபோது நமக்கு எதுவும் தெரியாது. மீண்டும் துவாதசாந்தத்தில் அந்த உயிர் உணர்வு துவாதசாந்தத்தில் எண்டர் ஆகும்போது அது அங்கே தன் நம்மளை வந்து இந்த உலகியல் சிந்தனைக்கு கொண்டுட்டு வருவதற்காக வேண்டி அது துவாதசாந்தத்தில் நுழையும் போது அப்போது நமக்கு எங்கேயோ நாம் நம்மை மறந்த நிலையில் உள்ளோம், நமக்கு இந்த இக உலக சிந்தனைகள் எதுவும் இல்லாத ஒரு அருள் நிலையில் உள்ளோம் அப்படிங்கக்கூடிய நினைவு உங்களுக்கு அப்போ தான் வரும். அப்போ இதை வந்து ஒவ்வொரு இதை யார் காட்டி கொடுக்கான்னா, இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி தாய் தான் நமக்கு ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடத்தி கூட்டிட்டு போய் கண்ணொளியில் நின்று கண்ணில் பிரகாசிக்கக்கூடிய ஒளியாக நின்று அதற்கு பிறகு நெற்றி மண்டலத்தில் நின்று உச்சந்தலையில் நின்று அதற்கு மேல் அனுபவம் தரும்போது பறை அப்படிங்கக்கூடிய பெயர் பெற்று அவள் நிற்கிறாள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பழமுனிவன் என்றுரைத்தீர் கடவுளாரே, பருந்தீப தம்பத்து பழுக்க கேளும், குழுவுடனே தம்பமதில் யானும் போவேன், கோகோகோ சக்கரமும் புரண்டு போகும், தழும்பனிய சாகரங்கள் எங்கும் தானாய், சத்த சாகரம் புரண்டே எங்கும் வாழாய், அழகுடைய மாதுரித்தி தம்பத்துள்ளாள் அரகரா கண்ணாடி லீலைதானே. நான் அப்படி போகும்போது ஆறு ஆதாரங்களும் கடந்து நிராதாரம் கடந்து இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையும் அதில் என்ன நடக்கு ஏது நடக்கு எதுவுமே தெரியாத மகோன்னதமான ஒரு நிலைக்கு அது என்னை அழைத்து செல்லும், அங்கே நான் போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். லீலை போர் காணும் முகம் போலே காணும், நிலை பார்த்தால் புருடரை போல் திரும்பி காணும், ஆலை போல் சுழன்றாடும் கம்பத்துள்ளே அரகரா சக்கரங்கள் ஆறும் காணும், வாழை போல் காணும் ஐயா பின்னே பார்த்தால் மகத்தான அண்டமது கோவை காணும், சோலையாய் அண்டமதில் சிவந்தான் விஸ்வமிதில் சிவத்திலே அரகரா பரமும் காணே. இப்போ நான் வந்து இந்த அருள் அனுபவத்தை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்படி போக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் காணாமல் போகும் அப்படின்னா, லீலை போர் காணும் முகம் போலே காணும், அந்த லீலை இந்த பராசக்தியுடைய லீலையே இந்த பறையுடைய லீலையே எனக்கு அவள் காட்டி கொடுப்பாள். லீலை போர் காணும் முகம் போலே காணும், நிலை பார்த்தால் புருடைகளைப் போல் திரும்பி காணும், நான் வந்து பார்க்காத முகம் வரி கூட அவள் இருந்துக்குவோம், எனக்கு அருள் அனுபவம் தரக்கூடிய அவள் தான். ஒரு நேரம் நான் வந்து என்னுடைய மனதை திசை திருப்பும் போது என்னுடைய மனம் நிலை புரண்டு போகும்போது அவள் வந்து பார்க்காத ஆளை போல அவபாவத்தில் இருந்துக்குவாள். ஆலை போல் சுழன்றாடும் கம்பத்துள்ளே, அப்போ எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, மீண்டும் நான் அவளை சரணடையும் போது அந்த கம்பத்துக்குள்ளே அவள் மீண்டும் தோன்றுவாள். கம்பங்கிறது சுழிமுனை ஆற்றலாக நம்ம முதுகுத்தண்டில் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை. அரகரா சக்கரங்கள் ஆறும் காணும், அப்போது என்ன பார்ப்பேன், ஆறு சக்கரங்களையும் நான் பார்ப்பேன். அந்த வாலாபரமேஸ்வரி எனக்கு காட்டி கொடுக்க அப்போ நான் ஆறு சக்கரங்களையும் பார்ப்பேன். வாழை போல் காணும் ஐயா பின்னே பார்த்தால் மகத்தான அண்டமது சோலை காணும். இப்போ நான் வந்து வாழை அப்படிங்கக்கூடிய அந்த பராசக்தி இந்த உடல் தூணுக்குள்ளே நான் பார்ப்பேன். அப்போ பராசக்தியை பார்த்து நான் அவளை சரணடைந்த உடனே இந்த அகண்டம் முழுதும் அவள் எனக்கு காட்டி தருவான். எத்தனை புவனங்கள் உண்டோ அத்தனைக்கும் அவள் என்னை கூட்டிகிட்டு போவான். சோலையா மண்டமதில் சிவந்தான் வீசும், இந்த சிவத்திலே அரகரா பரமும் காணேன். இந்த இதுக்குள்ளே நீ என்னெல்லாம் காணணும்னு நினைக்கும், இந்த சிவத்துக்குள்ளே பறை இருப்பா பராபரை இருப்பா, இந்த அகண்ட சராசரம் இருக்கும், விஸ்வம் முழுவதும் பறந்து அவள் நிற்பாள், சிவம் சக்தியுமாக அங்கே இருப்பாங்க. நீங்கள் இதை நல்லா நன்றாக பூரணமாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு இந்த ரெண்டு மூணு பாடலில் உள்ளதை காவியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 33 பாடலாக
நமக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அங்கே விஸ்வாமித்திரரை காமிச்சு, வசிஷ்டரை காமிச்சு, அங்கே இருக்கக்கூடிய சபையில் உண்டான ஆட்களை காமிச்சு, இத்தனை பேர் முன்னால் இதை சொல்லக்கூடியது, சாதாரண ஜனங்களுக்கு இது சொல்லக்கூடியது இல்லை அப்படிங்கக்கூடியதை காட்டி, அவங்க முன்னால் இதெல்லாம் இவ்வளவு நடக்கும், இந்த ஏரொளி சக்கரம் மூலமாக நீங்கள் இதையெல்லாம் பெறலாம் அப்படிங்கக்கூடிய விவரத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் வந்து 26 பாடல் பார்த்துருக்குறோம், இன்னும் இதில் 7 பாடல் இருக்குது. திருவுருள் குட்டி வைக்க அதை நாளைக்கு பார்க்கலாம். அப்படின்னா அரகரம பார்வதி பதையே.